இருக்குன்னு பாக்குறது. செகண்ட் ஒன், எது அது எந்தெந்த இடத்துல இருக்குங்கிறத தாண்டி அதுக்குள்ள என்னென்ன இருக்கு, வாட் ஆர் த டிஃபரன்ஸ், இது வரைக்கும் நம்ம பார்த்ததுக்கு இப்ப பாக்குறதுக்கும் இதெல்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்றது நம்ம 8th டெக்னிக். ஓகே, திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 8. நெக்ஸ்ட் போலாம். 9, கான்சென்ட்ரேஷன்ல 9th டெக்னிக், அட்டென்ஷன் ஆன் யுவர் பாத்வே, நம்ம போற பாதை அதுல நம்மளுடைய கவனம் எப்படி இருக்கணும். இப்போ இனியில இருந்து நாளைக்கு கேட்ட உங்களுக்கு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் புரியும். இது வரைக்கும் ஒரு டிஸ்டன்ஸ், உங்க வீட்டுல இருந்து ஒரு ஷாப்பிங் போறீங்க, இல்ல ஒரு கடைக்கு ரெகுலரா போயிட்டு வர ஏரியாவா இருக்கலாம். இது வரைக்கும் நீங்க போயிட்டு வந்ததுக்கும் இனிமேல் நீங்க அந்த அதே இதுல போயிட்டு வர்றதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். எப்படின்னா, உங்களுக்கு இத்தனை நாள் கிட்டத்தட்ட 10 வருஷமா கூட அதுலயே போயிருக்கலாம் வந்திருக்கலாம், ஆனா ஒரு பர்டிகுலர் போர்டு, ஒரு அந்த போர்டுல இருக்கிற வேர்டு, வேற ஏதோ ஒண்ணு, ஒரு பிக்சர், இல்ல ஒரு கடை, வேற எது வேணாலும் இருக்கலாம், இது வரைக்கும் உங்க கண்ணுல பட்டே இருக்காது, இன்னைக்கு புதுசா போறோம். இதை கவனிக்க வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்ல, நாம போகும்போதும் வரும்போதும் நம்மள சுத்தி என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு அப்சர்வேஷன் இது தேவை. ரைட், சோ திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 9, அட்டென்ஷன் ஆன் த பாத்வே. ரைட், இதுக்கு நான் கொஞ்சம் ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கொண்டு வரேன். நான் ரீசெண்டா படிச்ச ஒரு புக்கு, தி ஆல்கெமிஸ்ட், பிரேசில் நாட்டை சேர்ந்த பாவ்லோ கொயிலோ எழுதுனது. அதுல அவரு ஒரு பிலாசபி கொண்டு வந்திருக்காரு. அந்த அவருடைய அந்த ஸ்டோரியில ஹீரோ யாரு அப்படின்னா, சாண்டியாகோ. அவன் பிரேசில் இருந்து ஈஜிப்ட் போறான். அப்படி போற வழியில பல இடங்கள் கிராஸ் ஆகுது. அப்போ ஒரு பிளேஸ்ல ஒரு சேஜ், ஒரு அறிவாளி, அறிவு ஞானின்னு வச்சுக்கோமே, அவரு வந்து இவனுக்கு ஒரு வாழ்க்கை பத்தி ஒரு விஷயம் கத்துக் கொடுக்குற, லைஃப்னா என்னன்றதுக்கு. எப்படி நான் இப்ப இந்த பர்டிகுலர் இப்ப 9th பாயிண்ட்டுக்கும் அதுக்கும் ஒரு கோரிலேஷன் அப்போட வர போறோம். என்னன்னா, அவர் என்ன சொல்றார், இவன் கையில ஒரு கரண்டி கொடுக்குறார், அந்த கரண்டில ஆயில் ஃபில் பண்ணி குடிச்சிருக்க, ஒரு கரண்டி, கரண்டி நிறைய எண்ணெய் ஊத்தி கையில கொடுத்து இத கையில பிடிச்சுக்கோ, இந்த ஒரு பர்டிகுலர் ஏரியாவை சொல்லி அத ஃபுல்லா சுத்தி வரணும் அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட 1 hour மேல ஆகுது, அவன் ஃபுல்லா அந்த கையில பிடிச்சிட்டு அந்த ஏரியா ஃபுல்லா, அவர் சொன்ன ஏரியா ஒரு ஸ்ட்ரீட்னு வச்சுக்கோங்களேன், இமேஜின் வர்சல் அஸ் எ ஸ்ட்ரீட், அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லா சுத்தி வர, சுத்தி வந்துட்டு கையில கொண்டு வந்து நீட்டுற, இன்னும் அங்க நீங்க சொன்னதை அப்படியே பத்திரமா கொண்டு வந்துட்டேன், நீங்க கொடுத்ததை கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு நீட்டுற, பார்த்த ஆயில் ஃபுல்லா அப்படியே இருக்கு. ஓகே, குட். நீ இப்படி போயிட்டு வந்தல்ல, ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி இதெல்லாம் பார்த்தியா, உன் கண்ணுல பட்டுச்சா அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவர் கிளியரா சொன்னாரு, இல்லைங்களே, நான் எதையுமே பார்க்கலையே, என் கண்ணில் எதுவும் பார்க்கலையே, என்னுடைய கவனம் எல்லாம் எதுல இருந்துச்சு, இந்த எண்ணெய் சிந்தாத கொண்டுட்டு வரணும், இதுதான் என்னுடைய நோக்கம், என்னோட கோல், என்னோட குறிக்கோள். ஸோ நான் இதை கரெக்டா பிடிச்ச நடந்த சுத்தி வந்துட்டேன் அப்படின்னு. அப்பதான் அவர் சொன்னார், இந்த மறுபடியும் இதே கரண்டியை பிடிச்சுக்கோ, இப்ப வேற அதையே ஒரு ஸ்ட்ரீட் இன்னொரு இதை சொல்லு, இது புள்ள சுத்தி வா, என்னென்ன இருக்குன்றதையும் நீ அப்சர்வ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பினார். ஓகே, அவன் மறுபடியும் போறான் அந்த ஏரியாவெல்லாம், மறுபடியும் அவர் சொன்னதெல்லாம் சுத்தி வரான், நிறைய அப்சர்வ் பண்ணிட்டான். வந்துட்டு சொன்னான், நான் இப்போ ஃபர்ஸ்ட் இதுல ஒரு பார்க் இருந்தது, அந்த பார்க்ல கிட்ஸ் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க, அதுக்கு அடுத்தது ஒரு டென்டல் ஹாஸ்பிட்டல் பார்த்தேன், அதுக்கப்புறம் கொஞ்ச தூரம் போனா ஒரு ஜிம் இருந்தது, அங்கெல்லாம் நிறைய பேர் வந்து போயிட்டு இருந்தாங்க, அப்புறம் ஒரு லைப்ரரி இருந்துச்சு, இப்படியே வரிசையா இதெல்லாம் இருந்தது இந்தந்த ஏரியால அப்படின்னு எக்ஸாக்டா சொன்னான். ஓகே, அப்போ இதெல்லாம் பர்ஃபெக்டா பார்த்துட்டு வந்துட்டேன், சூப்பர், அந்த கரண்டியை கொடு அப்படின்னு கேட்டேன், அதை எடுத்து கொடுத்தான். பார்த்தார்,
உள்ளுக்குள்ள ஒரு டிராப் கூட எண்ண இல்ல. எங்கப்பா என்ன, ஐயோ நான் இதை கவனிக்கவே இல்லையே, நான் அதை மட்டும் பார்த்தேன், இதை விட்டுட்டேன். அப்பதான் அவர் மட்டும் சொன்னார், இந்தா மறுபடியும் ஒரு கரண்ட் எண்ணெயை ஊத்தி கொடுத்து வேற ஒரு ஸ்ட்ரீட்டை சொல்லு, இதை போய் சுத்திட்டு வா, இதையும் பத்திரமா கொண்டு வா அப்படின்னு அனுப்பினார். ரைட். அப்பதான் அந்த மூணாவது இதை அவன் சுத்தி வரும் பொழுது அவன் இந்த எண்ணெய சிந்தாம அதையும் கொண்டு வரான், என்னென்ன எந்தெந்த இடத்துல இருந்ததுன்றதையும் அப்சர்வ் பண்ணிட்டு வரான். அதே டைமிங்ஸ் இதுக்காக அவன் மணிக்கணக்கில் எடுத்துக்கல. ஓகே, திஸ் இஸ் லைஃப் அப்படின்னு ஒரு நல்ல பிலாசபி அந்த கொடுத்துருக்க. இந்த புக் நேம் என்ன, தி ஆல்கெமிஸ்ட், பாவ்லோ கொயலோ, த பிரேசில், ஒரு ரெனவுண்ட் ரைட்டர். ரைட். ஓகே, இதுதான் இங்க நம்ம கொண்டு வந்திருக்கோம். இந்த பாயிண்ட்ல நம்ம எங்க போனாலும் எதையோ அதுக்கு நீங்க வண்டி ஓட்டி இருக்கிறப்போ உங்களுடைய கவனம் டிரைவிங்ல இருக்கு, பட் அட் த சேம் டைம் உங்களை சுத்தி வரதையும் ஒரு ஃபாஸ்ட் கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டாபிக் நம்ம இருக்கோம். கான்சன்ட்ரேஷன். Right, this is 9